Hi friends, welcome to my channel Learn with Vyas. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா அப்படிங்கிற வீடியோவை இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. ஏன்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமாவோட கண்டினியூஷன் தான் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். இப்போ யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா அப்படிங்கிறது என்ன? ஏ இஸ் ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர். இந்த ஃபார்முலாவை நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஏங்கிறது உங்களோட டிவைடன், அதே மாதிரி பிங்கிறது உங்களோட டிவைசர், கியூங்கிறது கோஷன்ட், ஆர்ங்கிறது உங்களோட ரிமைண்டர். இப்போ இந்த ஃபார்முலா தான் நம்மளோட யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா. இந்த ஃபார்முலாவை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ல யூஸ் பண்ணி ஒரு HCF கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் நம்மளோட மோட்டிவ். இப்போ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான் நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம்னு சொல்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல 12 அண்ட் 8க்கு நான் HCF கண்டுபிடிச்சிருப்பேன். ஸோ 12க்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு? 1, 2, 3, 4, 6 and 12 இந்த மாதிரி 6 ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி 8க்கு 1, 2, 4 and 8 4 ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம். இப்போ இதுல இருக்கிற காமன் ஃபேக்டர்ஸை சார்ட் அவுட் பண்ணிட்டு அதுல இருக்கிற ஹையஸ்ட் நம்பரை HCF எடுத்தோம். ஸோ இதுல வந்து HCF வந்து 4 கண்டுபிடிச்சோம். இப்போ இதே HCF வந்து நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் அண்ட் லெமா மூலமாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதே மாதிரி இப்போ ஃபார் 12 எக்ஸாம்பிள் 12 அண்ட் 8 எடுக்கிறேன். 12 இஸ் டிவைடட் பை 8. இப்போ பெரிய நம்பரை வந்து நம்ம டிவைடண்டாக எடுத்துக்கிறோம், சின்ன நம்பரை வந்து டிவைசராக எடுத்துக்கிறோம். ஸோ இங்க வந்து டிவைடட் நம்மளுக்கு என்ன? ஏ வந்து 12, அதே மாதிரி டிவைசர் பி வந்து 8. இன்டு 12 8 டிவைட் பண்ணா நம்மளுக்கு கோஷன்ட் என்ன? 8 ones are 8, ரிமைண்டர் 4. ஸோ கோஷன்ட் வந்து 1 பிளஸ் ரிமைண்டர் வந்து 4. இதுதான் நம்ம டிவிஷன் அல்காரிதமோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ செகண்ட் ஸ்டெப் எப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. இங்க இருக்கிற டிவைசரை இங்க டிவைடண்டா கொண்டு வரும், 8 இங்க கொண்டு வந்துடுறோம். அதே மாதிரி இங்க இருக்கிற ரிமைண்டரை இங்க டிவைசரா கொண்டு வரும். ஸோ இப்போ 8 வந்து டிவைடன்ட், 4 வந்து டிவைசர். 8 வந்து டிவைடன்ட், 4 வந்து டிவைசர். இப்போ 8 4 டிவைட் பண்ணோம்னா 4 × 2 = 8, ரிமைண்டர் 0. ஸோ 4 × இங்க கோஷன்ட் 2 பிளஸ் ரிமைண்டர் 0. இப்போ இந்த அல்காரிதம் எங்க முடியுதுன்னா இங்க ரிமைண்டர் 0 வந்தோடனே இந்த அல்காரிதம் ஸ்டாப் ஆயிடுது. அங்க இங்க ரிமைண்டர் 0 வந்தோடனே நம்மளோட HCF என்னன்னா இங்க இருக்கிற டிவைசர் தான் நம்மளோட HCF. ஸோ பி தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த ஸ்டெப் மூலியம் நான் என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? HCF இஸ்இக்குவல் டு 4. ஸோ ரெண்டு ஸ்டெப்லையும் உங்களுக்கு HCF 4 தான் வருது, 12க்கும் 8க்கும். நம்ம எதுக்காக டிவிஷன் அல்காரிதம் லெமா யூஸ் பண்றோம்னா, இந்த மாதிரி சின்ன டிஜிட்ஸ்க்கு இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பண்ணாலும் பெரிய டிஜிட்ஸ்க்கு ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ரொம்ப டஃபா இருக்கும், இல்ல லென்த்தியா இருக்கும். ஸோ பெரிய நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய நம்பருக்கு நம்ம டிவிஷன் லெமா அண்ட் அல்காரிதம் மூலமா ஒரு சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 120 × 120 and 80 இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம். இதுல பெரிய நம்பர் வந்து நம்மளுக்கு 120. ஸோ 120 தான் டிவைடண்டா எடுக்கிறோம், 80 டிவைசர் எடுக்கிறோம். ஸோ 120 இஸ் ஈக்குவல் டு 80 × கோஷன்ட் என்ன வருது? 80 × 1 × 80, ரிமைண்டர் 40. ஸோ 1 + 40. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? நம்மளுக்கு டிவைசர் இங்க வருது, 80 = ரிமைண்டர் இங்க வரும், 40. ஓகேங்களா? இப்போ 80 ஐ 40 டிவைட் பண்ணும். 80 is divided by 40. 40 × 2 = 80, ரிமைண்டர் 0. ஸோ கோஷன்ட் வந்து நம்மளுக்கு 2 பிளஸ் ரிமைண்டர் 0. ஸோ இங்கேயே நம்மளுக்கு சம் முடியுது. நம்மளோட HCF ரெக்வயர்ட் HCF வந்து 40. இப்போ புரியுதுங்களா? நார்மல் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல போனா 120க்கும் 80க்கும் நிறைய ஸ்டெப்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனா டிவிஷன் லெமா மூலம் ரெண்டே ஸ்டெப்ல நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு நம்பர் எடுக்கிறேன், 173 and 259. ஸோ இதெல்லாம் நார்மல் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல இந்த சம்ஸ் இந்த இதுக்கெல்லாம் ஃபேக்டர்ஸ் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதில் இருக்கிற பெரிய நம்பர் என்ன? 259. ஸோ 259 டிவைடட் எடுக்கிறோம், 173 டிவைசராக எடுக்கிறோம். ஸோ 259 = 173 × கோஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 173 × 1 times தான் 173 வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம். ஸோ 9 - 3 = 6, 15 - 7 =
8. So 86 is your remainder. Quotient 1 plus 86. Okay, now the remainder 0 is so we will go to step 1. 173 is equal to 173 is equal to 86 into quotient number. Now 173 is our divided. That is 86 divide. 86 into 2 is 12. 8, 6 are 16. 172. Now 2 times 172 is remainder 1. So 86 into 2 plus remainder 1. So remainder is 0. So we have another iteration. Then 86 inga move agudhu is equal to remainder inga move agudhu into quotient namu kandupidikalam. So inge vande divisor vande divided vande 86 divided divisor vande 1. So 1 into 86 is 86 remainder 0. 86 minus 86 0. So namalku inge enna vandirchi quotient inge 0 vandirchi. Quotient 86 vandirchi remainder vande 0 vandirchi. So nammaloada highest common factor nu pathinga HCF vande 1 la. So in the rendu number ku nammaloada HCF highest common factor is 1. Ore or factor la common a irukku vera endha number common a illa. So idu ungalku nalla purinjirukku nu nenikiren. So Euclid's division lemma na innoru use enna ipo rendu number ku HCF kandupidikkala badala namu moonu number kodi kandupidikalam. Ipo for example moonu number eduthra 35 46 52 indha maari moonu number eduthra indha moonu number ku namu HCF kandupidikalam. Eppadina first indha rendu number vande namu Euclid's division algorithm la use panni oru HCF kandupidikkanum. Inge vara answer oda 52 ku namu HCF kandupidikkanum. Adhu eppadi namu paakalam. First 35 and 46. So idu eppadi endana 46 is equal to 35 into quotient. So 46 divided by 35. 35 into 1 35 remainder 5 plus 6 11 remainder 11 varudhu 1 plus 11. Ipo idu inge varudhu 35 is equal to 11 into ipo 35 11 ala divide pandrom 35 into 11 into 3 33 remainder 2. So 3 plus 2 inno remainder namak 0 agala so inno step ponom. So 11 inga varudhu 11 is equal to 2 into ipo 11 and 2 ala divide pandrom 11 vande 2 ala divide pandrom 2 5 a 10 remainder 1. So 5 plus 1 ipo marubadiyum 2 inga varudhu 1 inga varudhu ipo 2 a 1 ala divide pannom. So 1 into 1 is 1 into 2 is 2 remainder 0. So 2 plus 0. So nammoda highest common factor enna pathinga na 1. Ipo 1 ku 52 ku kandupidikkanum. Very simple. Ipo inda rendu number kaana highest common factor 1 da. Ipo 1 ku 52 kandupidikkanum. 52 vandu divided te 1 vandu divisor. So quotient pathinga na 52 times 52 remainder 0. Quotient vandu 52 plus remainder 0 inge mundidha nam HCF 1 da. So inda moonu number ku nammoda HCF result enna pathinga the HCF highest common factor of the above three numbers is equal to above three numbers is equal to 1. Okay ingla. I think Euclid's division algorithm and lemma use panni HCF eppadi kandupidikkanumngra idea vandu ungalukku clear ah purinjirukkum nenikiren. Indha idukona adutha video la HCF oda applications enna nu paakalam. Or short video da indha video ungalukku pidichirundha unga friends oda share pannunga channel subscribe pannunga. Thank you.